பழனி மலையில இப்ப சித்தநாதன் விபூதி ஸ்டால் இருக்குல்ல, நான் உண்மையில நடந்த செய்தியை சொல்றேன். எங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க சின்ன வயசுல, பழனிமலை சித்தநாதன் விபூதி ஸ்டால் இருக்குல்ல, அப்ப அந்த இதுல சித்தநாதன்லாம் வர்றதுக்கு முன்னால ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்ப அவ்வளவு கடைவீதியெல்லாம் கிடையாது, கீழே ஒரே ஒரு பழக்கடை தான். அந்த பழ வியாபாரி சண்முகம் பிள்ளைன்னு, நல்ல பழ வியாபாரம் நல்லா நடக்கும். அவர்கிட்ட முருகன் ஒரு வேலைக்காரர் இருந்தான். அவர் என்ன பண்ணுவார், டெய்லி காலையில் 6 மணிக்கு, நான் சொல்றது உண்மையில நடந்தது, பழனிமலை ஆண்டவன் தான் ஐ விட்னஸ், அவருக்கு மல அடிவாரத்தில் அதில் வந்து அவர் காலையில் கடையை திறப்பார். திறந்த உடனே என்ன பண்ணுவார், வாழைப்பழம் மாம்பழம் ஏன்னா இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு கூடை பரம்பு கூடையில் கொடுத்து முருகனை கூப்பிடுவார். வேலைக்காரன் முருகனை, டேய் மணி இப்போ 6:30 ஆயிடுச்சு, 7:30 வியாபாரம் ஆரம்பிக்கணும், அதுக்கு முன்னால் பழனிமலை முருகன்கிட்ட போய் இந்த பஞ்சாமிரத்துக்கு இந்த கூடையை கொண்டு போய் கொடுத்துருவா அப்படின்னு அனுப்பிவிடுவார். அவனும் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்துடுவான். வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் வியாபாரத்தை ஆரம்பிப்பார். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 20 வருஷமா இந்த ஒரு கூட பழத்தை முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு இருந்தார். பழனிமலையில் நடந்த செய்தி இது, போயிட்டே இருந்தார். அந்த பையனும் ரொம்ப விசுவாசமான பையன், அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்தே இருக்கக்கூடிய வேலைக்கார பையன். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டியோட பக்கத்தில் அவுட் ஹவுஸில் தான் இருக்கிறான். என்ன டெய்லி அந்த கைங்க நித்த பண்ணுவான். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், அதே மாதிரி ஒரு கூடையை எடுத்துகிட்டு அன்னைக்கு தைப்பூசம், தைப்பூசம்னா முருகனுக்கு கீழே கூட்டம் நிறையா வரும்ல பழம் வாங்குறதுக்கு, என்ன அதனால் டெய் இன்னைக்கு சீக்கிரமே போயிட்டு வந்துடுறா நமக்கு வேலை நிறையா கிடக்கு அப்படின்ட்டாரு. இவனும் சரி எடுத்துகிட்டு இறங்கினான். ஆனால் 2 நாளாக சாப்பிடல, முதலாளிகிட்ட காசு முன்பணம் கேட்குறதுக்கு கஷ்டம் அவனுக்கு. அதனால் சரி வயிற்று பசி அடைக்கும், இன்றைக்கி சாயங்காலம் தைப்பூசம் முடிஞ்சது ஐயா சந்தோஷமாக இருப்பார், அவர்கிட்ட காசு வாங்கி வீட்டில் போய் சோறாக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆனால் பாதி படி தான் ஏறிப்பான், பழனிமலை நிறையா படி இருக்கும்ல, பாதி படி தான் ஏறிருப்பான். ஏறும்போதே அவனுக்கு கண்ணெல்லாம் இருட்டுது, காதெல்லாம் பஞ்சடைக்குது, 2 நாள் பசி தாங்க முடியல, வெயில் வேற காலை நேரத்திலே ஏறிடுச்சு, வெயில் வேற ஏறிடுச்சு, அப்படியே கால் தள்ளாடுது. உடனே அந்த வழியில் போகிற இடத்துல மண்டபம் இருக்கும்ல, இலப்பற மண்டபம், அங்கே உட்காந்து கூடை இறக்கி வச்சுட்டு யோசித்தான். ஆஹா, கீழே வேற சீக்கிரம் போகலைன்னா முதலாளி வியாபாரம் பண்ண முடியாதே, நம்ம அதை கவனிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து முருகப்பெருமானை வேண்டான். முருகா, தயவுசெய்து உன்னை இந்த ஒரு நாள் என்னை மன்னிச்சிரு, இது வரைக்கும் நான் விசுவாசமாக வேலை பார்த்தேன், ஆனால் இன்னைக்கு இந்த பழக்கூடையை நான் கொண்டு போக முடியாமல் என் பசி என்னை தடுக்குது, அதனால் கொஞ்சம் பொறுத்துக்க, இதுலேருந்து 2 வாழைப்பழம், அதிகமாக இல்லை 2 வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் பசி தீரும், அந்த டைமில் நான் இதை கொடுத்துட்டு வந்துடுவேன், அதனால் தயவுசெய்து மன்னிச்சுக்க முருகா, நான் இந்த 2 வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்றேன், என்ன என்னை மன்னிச்சுக்கோ, இது வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணலை, இப்போ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணி போகிறேன், மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு 2 வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டான். வாழைப்பழத்துக்கு என்ன தெரியுமா சத்து, நீ இட்லி தோசைக்கு புரோட்டா எது சாப்பிட்டாலும் அது உடம்புல போய் சேர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும். எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்லா கேட்டுங்க, 4 மணி நேரத்துக்கு ஒருக்க தான் சாப்பிடணும், எப்பயும் லாலிபப் வச்சுட்டு சப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது சரியா. நான் ஒரு சாப்பாட்டுக்கும் இன்னொரு சாப்பாட்டுக்கும் 4 மணி நேரம் கேப்பு. இப்போ நான் 8 மணிக்கு சாப்பிட்ருக்கேன், 12 மணிக்கு சாப்பிட்றதுக்காக 3 தோசை வச்சுருக்கிறேன். 2 மணி ஆயிடுச்சா, சரி சாப்பிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்கள் நடத்துறீங்க சரி சரி. இப்போ முடிச்சிருவோம் சீக்கிரம், எனக்கு பசி வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏன்னா இந்த என்ன சாப்பிட்டாலும், குழந்தைகள் நல்லா தெரிஞ்சுங்க, என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அது உள்ளே போய் ஜீரணமாகி அந்த சத்து இருக்குல்ல அது ரத்த குழாய் வழியாக போய் நரம்புகள் மூலமாக போய் திசுக்களுக்கு போய் சேர்றதுக்கு எடுத்துக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அதனால தான் நம்ம பெரியவங்க 8 மணிக்கு சாப்பாடுனா அடுத்து 12 மணிக்கு மேலே தான் சாப்பாடு, அடுத்து 3-4 மணிக்கு மேலே தான் சாப்பாடு, அப்படி வச்சாங்க சரியா. ஆனால் எக்ஸம்ஷன் ஒன்றே ஒன்று இதில் விதிவிலக்கு என்னென்னா, வாழைப்பழம், வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டா அடுத்த நிமிஷம் 5 நிமிஷத்தில் உடம்புக்கு சத்து ஏறிடும். அதனால தான் விரத காலத்தில் விரதத்தை முடிக்கும்போது பட்னியாக இருந்தவங்க, பகல் புறம் பட்னியாக இருந்தவங்க உடனடியாக வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு அதுதான் காரணம். வாழைப்பழம் உடனே சக்தி, இன்ஸ்டன்ட் சக்தி, உடனடி சக்தியாக பரிமாற்றமாகும். அதனால் இவன் 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டான், அவன் உடம்பு தெம்பாயிருச்சு, கூடையை வச்சான், மேலே கொண்டு போய் கொடுத்தான், கீழே வந்தான், அதுக்குள்ளே பழக்கடையில் கூட்டம் அதிகமாகிடுச்சு. டே எங்கடா போய் தொலைஞ்ச, நிறைய பேர் காத்துட்ருக்காங்க, சீக்கிரம் வாடான்னா ஒரு முதலாளி கூப்பிட்டாரு. உடனே விறுவிறுன்னு வியாபாரத்தை ஆரம்பித்தான், வியாபாரம் ஓவோன்னு ஓடிச்சு, அன்றைக்கி 4 மணிக்கே எல்லா பழமும் வித்துருச்சு. முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம், பொண்டாட்டி பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி அவன் சம்பளத்தோடு சேர்த்து கூட ஒரு மாதம் சம்பளம் போனஸாகவும் கொடுத்து தைப்பூசம் செலிப்ரேட் பண்ணு அப்படின்னு அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டாரா, ராத்திரி அவரும் சீக்கிரம் வீட்டுக்கு போய் படுத்தார். மறுநாள் விடிஞ்ச தைப்பூசம், அன்னைக்கு ராத்திரி பழனி வியாபாரி, நான் சொல்றது உண்மையிலே பழனியில் நடந்த கதை, என்ன அங்க நல்ல அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார் களைப்பில் அந்த பழனிமலை பக்தர்.
தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நடுராத்திரி 12 மணிக்கு அவர் கனவுல சாட்சாத் பழனியாண்டியே காட்சி தரான். அதே தண்டை ஊண்டிக்கிட்டு தண்டாயுத பாணியா கோவணத்தோட வந்து நிக்கிறான். நோ ட்ரெஸ், ஒரே கோவணத்தோட தண்டாயுத பாணியா வந்து நிக்கிறான். இவர் அப்படியே பார்த்து மெய் சிலைத்து போயிட்டாரு. ஏன்னா தீவிரமான முருக பக்தர். ஐயா ஆண்டவனே, 20 வருஷமா நான் உனக்கு கைங்கரியம் பண்றனே, இதுவரைக்கும் எனக்கு காட்சி கொடுத்ததுலயே, இன்னைக்காவது உனக்கு காட்சி கொடுக்க மனசு வந்ததே, ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லி தரையில விழுந்து கனவுலயே கும்பிட்டான். அவர் சும்மா போயிருக்கலாம்ல இந்த முருகன், அவர் உங்களை மாதிரி சின்ன பிள்ளை, குசும்பு ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணாரு, அப்பா பக்தனே நீ அனுப்புற 2 பழமும் வந்து சேர்ந்தது ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு மறந்துச்சிட்டாரு. இவருக்கு ஆத்திரம் வந்தது பாருங்க. இதுவரைக்கும் நம்ம வேலைக்கு வச்சுருந்த இந்த முருகன் டெய்லி நாம் கொடுக்குற ஒரு கூட பழத்தை எங்கேயோ விற்று தின்னுவிட்றான். இன்னைக்கு தைப்பூசமாக இருக்கேன்னு ஏதோ 2 பழத்தை மட்டும் கொண்டு போய் கொடுத்துருக்கான். ஏன்னா 20 வருஷமாக கனவுல வந்து சொல்லாத முருகப்பெருமா இன்னைக்கு மட்டும் 2 பழம் மட்டும் வந்து சேர்ந்ததுன்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? இந்த நாய் நம்மகிட்ட கேட்டிருந்தா தந்திருப்போமே, இப்படி திருடி தின்னுருக்கானேன்னு ஆத்திரத்தில் அவுட் ஹவுஸுக்கு வில்வண்டியில் போனார். கதவை தட்டினாரு. 12:30 மணிக்கு அவன் வந்து பார்த்தான். முதலாளி என்ன இந்த நேரத்தில், வெளியே வாடா நாயை, நீ இழுத்து போட்டு 4 மிதி மிதிச்சாரு, என்ன காசுன்னு கேட்டா என் கொடுத்துருப்பேன், வறுமைன்னு கேட்டா நான் கொடுத்துருப்பேன், நான் அப்படி என்னடா உனக்கு குறை வச்சேன், இவ்வளவு நாள் இவ்வளவு பழத்தையும் வித்து தின்றுக்கேடா, இறைவனுக்கு நான் செஞ்ச கைங்கரியத்தில் இப்படி ஒரு மண்ணல்லி போட்டியடா, இது நியாயமானு கேட்டாரு. அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது, எஜமான் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு சம்பவம் நடந்தது, உங்கள்கிட்ட சொல்லாம போயிட்டேன், வியாபார மும்மரத்தில் மறந்துட்டேன், தயவு செய்து மன்னிச்சிருங்க, நீங்க கொடுக்குற பழத்தை தெய்வ சாட்சியா 20 வருஷமா அப்படியே கொண்டு போய் தான் ஆண்டவன்ட்ட கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு என் பசி தாங்கலையா, என் பசி கொடுமை தாங்கலையா, அதனால 2 வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டேன், உங்ககிட்ட சொல்ல மறந்து போச்சு, அதுதான் நான் செஞ்சப்ப தப்புன்னா. அப்போ தான் பழனிமலை வியாபாரிக்கு உரைச்சிது, நாம் 20 வருஷமாக கோடி கோடியாக கொட்டி குவித்த பழங்களில் ஒன்று கூட முருகப்பெருமானுக்கு போய் சேரலை, ஆனால் பசித்த ஏழையின் வயிற்றிலே விழுந்த 2 வாழைப்பழம் மட்டும்தான் முருகனுக்கு நேரடியாக போயிருக்குது. நடமாடும் கோயில் நம்பர்க்கு 1 ஈயின், படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆகும். படமாடும் கோயில் பகவர்க்கொன்று ஈயின், நடமாடும் கோயில் நம்பர்க்கு அது ஆகா. நீங்கள் உயிருள்ள ஜீவனுக்கு செய்கிற ஒவ்வொரு உதவியும் ஆண்டவனுக்கு பாலாபிஷேகமாக பஞ்சாமிர்தமாக போய் சேரும் என்று சொன்ன சமயம் உலகத்திலேயே நம்முடைய இந்து சமயம் மட்டும்தான். நேரங்கட்ட நேரம்லாம் சாப்பிட்றானே, ஒரு காலத்தில் 1 வேளை சாப்பிட்றவன் யோகி, யோகி 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி, 4 வேளை சாப்பிட்றவன் துரோகி. அவெல்லாம் நாட்டில் நடமாடவே விடப்படாது. சில பேர் 7 வேளையெல்லாம் சாப்பிட்றான். என்ன அப்போ உணவு என்பது மனிதனை மட்டுமல்ல தெய்வத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் உணவு தான் சொல்லிட முடியுமா? நாம் இருக்கிற மண் எப்படிப்பட்ட மண்? தம்பி அபு அதிகமாக அற்புதமாக ஒரு பழமொழி சொன்னார், அந்த செய்யும் தொழிலெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும் கால் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை. எவ்வளோ அற்புதமாக பாடியிருக்கான் பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உணவு இல்லாமல் சகோதரி சொன்ன மாதிரி 12 வருஷம் கூட இருந்திருக்காங்க. எஸ் நானே கந்தசஷ்டி விரதம், முருகப்பெருமான் சன்னிதானத்தில் போய் இருப்போம், சூரசம்ஹாரம் நடக்கும்போது தான், சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். திருச்செந்தூர் தான், நான் தூத்துக்குடி தான் பிறந்த ஊர், தூத்துக்குடியிலேருந்து நடந்தே போவோம். 6வது நாள் முழுக்க அங்கே 6 நாள் அங்கே விரதம் இருப்போம். அங்கே மிளகு தண்ணி கொடுப்பாங்க, அதை மட்டும்தான் குடிச்சிட்டு இருப்போம். 6வது நாள் சூரியன் தலை வெட்டினதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். 6 நாள் உணவு இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியும்? ஆயுள் புறம் வீடு இல்லாமல் வாழ முடியும்? மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு, இருப்பிடம், உடை. இதில் உணவு இல்லாமல் 12 வருஷம் வாழ முடியும் விஞ்ஞானம் சொல்லுது. நானே 6 நாள் உணவு இல்லாமல் இருந்திருக்கிறேன். என்ன இருப்பிடம் இல்லாமல் ஆயுள் பூரா வாழ முடியும்? பல பேர் பிளாட்பாரத்திலே குடும்பம் நடத்துகிறான், பிளாட்பாரத்திலே பிள்ளை ஊட்டி பெற்றுக்கிறான், பிளாட்பாரத்திலே கல்யாணம் பண்ணுறான், பிளாட்பாரத்திலே சாகுறான். ஆக உணவு இல்லாமல் ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம்னாலும் வாழ முடியும், இருப்பிடம் இல்லாமல் எத்தனை ஆண்டு காலமானாலும் வாழ முடியும். ஆனால் யோசித்து பாருங்கள், ஆடை இல்லாமல் ஒரு 5 நிமிடம் இந்த மேடையிலே நான் உட்கார முடியுமா? அதனால தான் சொன்னா, செய்யும் தொழிலெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும் கால் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை. ஒன்றை மறந்து விடாதீர்கள் மக்களே, வாழ்வதற்கு உணவு வேண்டும், ஆனால் வாழ்வையும் மிஞ்சிய விஷயங்கள் இருக்குது. புரட்சி தலைவர் MGR ஒரு காலத்தில் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தவர். இந்த நாட்டின் ஏழை, நான் அரசியல் பேச மாட்டேன்,
எனக்கு இந்த நாட்டினுடைய அரசியல் மீது உடன்பாடு கிடையாது. ஆனாலும் உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் இந்த நாட்டிலே பிறந்திருக்கிறார்கள் என்பதை நான் சந்ததிக்கு சொல்லி ஆக வேண்டும். அவர் பாய்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கல, அவருக்கு சரியா பட வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஒன்னு ரெண்டு படத்தில் வில்லனா தான் நடிச்சுட்டு இருந்தாரு. அப்ப 100 ரூபா ஒரு ஆள்கிட்ட கடை வாங்கினார் புரட்சி தலைவர் MGR. 100 ரூபா யாருன்னா தாசரி நாராயண ராவ். அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர், தெலுங்கு டைரக்டர், தமிழையும் படமெல்லாம் எடுத்திருக்கிறாரு. தாசரி நாராயண ராவ்கிட்ட 100 ரூபா கடை வாங்கினாரு. அப்ப கார் வச்சிருந்த ஒரே ஆள் அவர் தான். சினிமா துறையில இன்னைக்கு எல்லாரும் கார் வச்சிருக்கான், 10-15 கார் வச்சிருக்கான். ஆனா அந்த டைரக்டர் ஒருத்தர் தான் அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட போய் 100 ரூபா வாங்கிட்டார். MGRக்கு மட்டுமில்ல, சிவாஜி நம்பியார் நிறைய பேருக்கு அவர் தான் கடன் கொடுத்து உதவுவார். அவர்கிட்ட 100 ரூபா வாங்கினார். ஒரு வாரத்தில் தரேன்னாரு. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, தரவே இல்லை, தரவே இல்லை. அதனால் தாசரி நாராயணராவ் கார் எங்கேயாவது வந்தால் MGR எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவார். 100 ரூபாய் கேட்டப்படாதே. இவருக்கு வசதி இல்லை, வாய்ப்பும் இல்லை, பட வாய்ப்புகள் இல்லை. அதில் ஓடி ஒளிஞ்சிடுவார். திருவள்ளிக்கேணியில் பாண்டி பஜார் இருக்குல்ல, டி நகரில் பாண்டி பஜார், டி நகர் பாண்டி பஜாரில் ஒரு மேன்ஷனில் தான் ரூம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட MGR தங்கியிருக்கிறார் புரட்சி தலைவர். அப்போ ஒரு நாள் கார் எடுத்துகிட்டு இவர் வர்றாரு. யார்? தாசரி வர்றாரு. எதுக்காக வர்றாருன்னா, ஒரு புதுசாக ஒரு சினிமா எடுக்க போகிறாரு, ஒரு புதுமுக தயாரிப்பாளர் படம் எடுக்க போகிறாரு. அந்த படத்துக்கு ஒரு புதுமுகம் தேவை. புதுமுகம் நல்ல கட்டு மசாலமான ஆளாக இருக்கணும், நல்ல பாடி தேக்கு கட்ட மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் தேடினார். உடனே தாசரி சொன்னார், என்கிட்ட ஒரு பையன் இருக்கான், ராமச்சந்திரன் ஒரு பையன் இருக்கான், கேரளா பையன், ஆள் நல்லா இருப்பான், அவனை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நேராக போனார். மேன்ஷனில் போய் தேடினார். இவர் MGR இவரை பார்த்தோமே, அவர் 3வது மாடிலேருந்து அங்கிட்டு இறங்கி குச்சி பின்னால் ஓடிட்டார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாரு, யோ அவர் வந்தால் 100 ரூபா கேட்டுவார், அதனால் என்கிட்ட காசு கிடையாது, நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லியிருங்கன்னு அனுப்பிட்டார். இப்படி 4-5 தடவை தேடி அலைஞ்சார் தாசரி, அவரை பிடிக்க முடியல. ஒரு நாள் பாண்டி பஜார் பக்கம் போயிட்டுல MGR சில்க் ஜிப்பாவோட அங்கிட்டு போகிறத பார்த்தார். இவர் காரணம் பாட்டு வேகமாக போனார். ஒரு புதருக்குள்ள மறைச்சா MGR இழுத்து வந்தார். ஒரு தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்தினாரு அந்த படத்தில் MGRக்கு. அந்த காலத்தில் நான் சொல்ல 75 வருஷத்துக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய சம்பளம், 2500 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த படம் தான் தமிழ் சினிமா வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் யாராலும் வசூல் அடிக்க முடியாத சாதனை மதுரை வீரன். அந்த படம் தான் MGR மிகப்பெரிய புரட்சி தலைவராக மாற்றின படம். அதுல அதுக்கப்புறமாவது அந்த மனுஷன் கொடுத்துருக்கலாம்ல 100 ரூபாய, அந்த 100 ரூபாயை அதுக்கப்புறமும் கொடுக்கல. கஷ்டப்பட்டு சோத்துக்கு இல்லாத நேரத்தில் கொடுத்த அந்த 100 ரூபாயை கூட அவர் MGR கொடுக்கல. இது அதுக்கப்புறம் MGRக்கு பல படங்கள் வந்தது. அவரே சொந்த படம் தயாரித்தார், 4.5 கோடி மக்களுடைய நாயகனாக வளர்ந்தார். புரட்சி தலைவராகவும் அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சு முதலமைச்சராக போகிறார். முதலமைச்சராக போகிறாரு. மறுநாள் விடிஞ்சால் முதலமைச்சர் போஸ்ட் அவர் தலைமை ஏற்கணும். காசரி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு அவர் கதவை தட்டுறாங்க. யாரோ கதவை திறந்து பார்க்குறாரு, MGR சில்க் ஜிப்பாவோட நிற்கிறார். நோ எஸ்கார்டு. MGR ஒரு உதவியாளர், 2 பேர் தான், டிரைவர் 3 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அட பாவி, நாளைக்கு நீ விடிஞ்சா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் எதுக்குடா இங்கே வந்து நிற்கிறேன்னாரு தாசரி. உடனே MGR சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய சில்க் ஜிப்பாவிலேருந்து ஒரு 100 ரூபா தாளை எடுத்தார். எடுத்து தாசரிகிட்ட கொடுத்தாரு. நான் நாளை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக போகிறேன். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு கடனாளியாக இருக்கக்கூடாது. இன்னொரு தண்டை கடன் வாங்கினமே முதலமைச்சராக இருக்கக்கூடாது. நாளைக்கு என்னுடைய நாணயத்தை பற்றி எவனும் நாக்கு மேலே பல்லு போட்டு பேசிடக்கூடாது. அதனால் இதை கொடுத்துட்டு போகலாதான் வந்தேன்னு. தாசரி எப்படிப்பட்டாலு, கடை பாவி, நீ கடைசி வரைக்கும் எனக்கு கடங்காரனாக தான் இருக்கணும், இவ்வளோ நாள் என்னை இழுத்து விட்டில இதை நான் வாங்க மாட்டேனாரு. MGR சிரிச்சுக்கிட்டே கவரை எடுத்தார். சீஃப் மினிஸ்டர் மறுநாள் காலை பதவியேற்பு உள்ள அழைப்புதல், அதை MGRே கவனிச்சுருங்க, MGRே கையெழுத்து போட்டு MGRே அட்ரஸ் எழுதி கொடுத்த ஒரே கவர் தாசரிக்கு தான். அதில் MGR வந்து தாசரியுடைய அட்ரஸை எழுதி நாளைக்கு காலையில் விஐபி சீட்டில் 3வது நம்பர், அதையும் MGRே மார்க் பண்ணிட்டார். விஐபி விவிஐபி முதல் வரிசையில் 3வது சீட்டில் நீங்கள் வந்து உட்காரணும், நீங்கள் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் நான் பதவி ஏற்பேன் அப்படின்னு MGR சொல்லி அந்த இதை அப்படியே கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு மறுநாள் காலையில் அதே மாதிரி 3வது சீட்டில் தாசரி போய் உட்கார்ந்தார். அப்படி உட்கார்ந்த உடனே அவர் போய் பதவி ஏற்றார். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த 100 ரூபாய் அவர் செஞ்சார்ல, ஒரு காலத்திலே தாசரி நடுத்தருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்தது. போடுவதற்கு ஆடை கூட இல்லாத அளவுக்கு ஒரு வறுமையான ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்தபோது அவருடைய மானத்தை காப்பாற்றியது புரட்சி தலைவர் பொன்மலைச்செம்மல் MGR. இந்த வரலாறு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது.
ஆக மானத்தோடு வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் மரியாதைக்குரிய வாழ்க்கை. வயிற்றுக்கு உணவு தேவைதான், ஆனால் வாழ்க்கைக்கு மானம் அதை விட அவசியமாக தேவை. ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் தூத்துக்குடியில் பிறந்தவன், இது ஐ விட்னஸ் நான் தான். பாவ மன்னிப்புன்னு ஒரு டூரிங் தியேட்டரில் பாவ மன்னிப்பு சிவாஜி கணேசன் படம் நடந்துகிட்டு இருந்தது. மேக்னிசோ கூரை கட்டடம் தான் அப்போ டூரிங் தியேட்டர். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் தகர கொட்டை போட சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டான். கூரை தமிழ்நாட்டில் வந்த மிகப்பெரிய தீ விபத்து அதுதான். கூரை கொட்டகையில் ஆண்களும் பெண்களும் டூரிங் டாக்கிஸ் மணலில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீடு அதுலேருந்து கொஞ்சம் பக்கம், ஏன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 3:30 இருக்கும், மத்தியானம் 2 மணிக்கு ஷோ ஆரம்பித்தாச்சு. 3:30 எல்லாம் குய்யோ முறையான ஓடி வர்றாங்க. என்னென்னு கேட்டால் தீ பிடிச்சிருச்சு. அதில் பாவமன்னிப்பு படத்துலேயே நெருப்பு எரியிற சீன் ஒன்று வரும், அது அந்த நெருப்பு தான் எரியுதுன்னு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. நெருப்பு எரிஞ்சு இந்த சைடில் வந்து அந்த சாக்கு தார்பாயை வச்சு இருக்க கட்டியிருப்பாங்க, ஏன்னா வெளிச்சம் வரக்கூடாதுல்ல. மேக்னிசோ மத்தியானம் ஷோ இல்லை, அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் டூரிங் டாக்ஸில் மேக்னிசோ போடுவாங்க. இப்போ நாடு நாசமாக போட்டோன்னு எல்லா நாளும் 4 ஷோ போட்டாங்க. பிறந்தலைவர் காமராஜர் இருக்கல, அவர்கிட்ட போய் கேட்டாங்க மேக்னிசோவுக்கு பெர்மிஷன் வேணும்னு. அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். சாகுற வரைக்கும் அவர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். என் நாட்டு இளைஞர்கள் படிக்க போக மாட்டான், என் நாட்டு இளைஞர்கள் உழைக்க போக மாட்டான், மத்தியானம் ஷோ போட்டால் சினிமா கொட்டையில் போய் நிற்பான், அதனால் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன், மத்தியானம் ஷோவுக்கு பெர்மிஷனே கிடையாதுன்னு சொன்னவன் பெருந்தலைவர் காமராஜர். ஆனால் இப்போ 4 வேளையா, நீ 7 சொன்னாலும் போட்டுக்கோ, எனக்கு கல்லாவில் போடுறத போட்டுரு. அப்படி ஆயிடுச்சு நாடு. நீ எல்லாம் நாடாவாக நடக்குது. சரி அதை விடுவோம், அந்த கர்மாந்தரத்தை விடுவோம். ஏன்னா அப்போ அந்த பாவமன்னிப்பு தேட்டரில் நெருப்பு பிடிச்சிருக்குது, சைடெலாம் அடைச்சாச்சு. உடனே நெருப்பு பிடிச்சது தெரிஞ்சும் எல்லாரும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அல்லறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. கத்தி சின்ன சின்ன பிளேடு வச்சவங்க அந்த தார்ப்பாயை கிழிச்சு அங்கங்கே தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் எல்லா பக்கமும் தீ சூழ்ந்துருச்சு. அப்போ ஒரு சம்பவம் நடந்தது நண்பர்களே, அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு தீர்ப்பு. அப்ப அந்த இதுல வந்து ஒரு இளம் பெண்ணு கை குழந்தை, அவ தீயில மாட்டிக்கிட்டா நிறைய பேர் தப்பிச்சு ஓடுறாங்க. வெளியே இருந்தவங்க பார்த்துட்டாங்க, அவளை வந்து ஓடி வர சொல்றாங்க. அவ என்ன பண்ணா குழந்தையை மட்டும் தூக்கி வீசலாம், குழந்தையை மட்டும். அது கடற்கரை ஓரம், கடற்கரை மண்ணு. அந்த காட்சியை நான் கண்ணால பார்த்தவன், முருகன் சன்னியாரத்தில் நான் போய் சொல்ல மாட்டேன், நான் கண்ணால் பார்த்தவன். அந்த குழந்தைய தூக்கி வெளியே விட்டறிஞ்சா அது மணலில் போய் விழுந்தது, எல்லாரும் வாரி சுருட்டினாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டாங்க, ஆனால் அந்த பொண் கடைசி வரைக்கும் வரல. ஏன் தெரியுமா? அவள் உடுத்தி இருந்த ஆடை நெருப்பிலே எரிந்து விட்டது. வெளியே நிற்கிறது ஒரு ஆம்பளைகளும் பொம்பளைகளும், ஆயிரக்கணக்கான மக்கள் ஊரே கூடியிருக்கிறது. அவள் வெளியே ஓடியிருந்தால் உயிர் பிழைத்திருக்க முடியும், ஆனால் அவளுடைய உடம்பை இந்த உலகம் பார்த்திருக்கும். உயிர் போனாலும் பரவாயில்லை, மானம் போகக்கூடாது என்று அந்த மரத்தமிழச்சி நினைத்தார். நான் நேரில் பார்த்தையா, அதுதான் இந்த நாட்டினுடைய மானம், அதுதான் இந்த நாட்டினுடைய மரியாதை. சகோதரி சொன்னாங்கல்ல, ஒரு ஆம்பளை பொம்மையை கூட அப்படியே கொடுத்துருவாங்க, ஆனால் ஒரு பொம்பளை பொம்மை, அது பிளாஸ்டிக் பொம்மையாக இருந்தாலும் சரி மர பொம்மையாக இருந்தாலும் சரி, நல்லா பாருங்கள், பெரியவங்க அதை வெறுமனை கொடுக்க மாட்டாங்க. நிர்வாணமாக பொம்மையை கூட கொடுக்க மாட்டோம், அதில் ஒரு துணியை சுற்றி தான் கொடுப்போம். கேவலம் மரப்பாச்சி பொம்மைக்கு கூட ஆடை கட்டி பார்க்கிற மரத்தமிழனுடைய நாகரீகம் விளைந்த மண். ஆகவே உணவுக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட மானத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் பல மடங்கு உயர்ந்தது என்கிற காரணத்தினால், செய்யும் தொழிலெல்லாம் சீர்தூக்கி பார்க்குங்கால் நெய்யும் தொழிலை விட ஒரு மிகப்பெரிய தொழில் உலகத்தில் எங்கும் இல்லை என்று சொல்லி அருமையான வாய்ப்பை தந்த அன்னசாகரம் பகுதி மக்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் எங்களுடைய பிரியாவிடையை சொல்லுகிறோம். ஆண்டுதோறும் எங்களை அழைத்து பெருமைப்படுத்துகிற அவர்களுடைய பாதங்களை வணங்கி வாய்ப்பு தந்தால் அடுத்த முறையும் சந்திப்போம், புதிய கருத்துக்களை சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.